அன்னைக்கு ஒரு நாள் எங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. நான் வர சாயங்காலம் ஆகும் போதே சமைச்சு வச்சிருக்க சாப்பிட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி என்ன சமைச்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது தக்காளி சாதம் வந்து சமைச்சு வச்சிருந்தாங்க. அதுக்கு சைடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது. என் கையில ஒரு 5 ரூபா காசு இருந்துச்சு. அந்த 5 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வந்து வாங்கிக்கிட்டேன். இந்த வெயிலுக்கு சுட சுட வந்து ஒரு சட்னி கலக்கி போட்டு சாப்பிட்டா அந்த தக்காளி சாதத்தோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டை வந்து வாங்கிக்கிட்டேன். ஒரு டம்ளர்ல முட்டையை உடச்சு ஊத்துறீங்க. அதுல கொஞ்சம் உப்பு அப்புறம் மிளகுத்தூள் வந்து தேவையான வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து கார சட்னியை வந்து அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து அது மிக்ஸ் பண்ணிட்டு தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அதை அப்படியே தோசைக்கல்ல போட்டீங்கன்னா அப்படியே பூரி உப்புற மாதிரி உப்பு அதை ரெண்டு பெரட்டி பெரட்டி அதை அப்படியே வந்து எடுத்துக்கோங்க. முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நீங்க எனக்கு தெரியாது நான் என்ன உங்களுக்கு தெரியாது. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்ம எல்லாம் சொந்தக்கங்க லைக்லாம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு தட்டுல தக்காளி சாதத்தை எடுத்து போடும்போது தான் எனக்கு தெரியுது தக்காளி சாதம் இல்ல சிக்கன் பிரியாணின்னு. கட்டிங் ரைஸ்ல பிரியாணி செஞ்சதால அதை பார்க்க தக்காளி சாதம் மாதிரி இருந்துச்சு. ஆனா அது பிரியாணி தான். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு கிடையாது. நார்மலா தான் இருந்துச்சு. அதுல இருக்கக்கூடிய அந்த சிக்கன் அப்புறம் அந்த சட்னி கலக்கி ரெண்டுத்தையுமே சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா அல்டிமேட்டா வேற லெவல வந்து இருந்துச்சு. வந்துட்டு உங்களோட வீட்டுல மறக்காம இந்த சட்னி கலக்கி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்.